சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதே அறிஞர் கொண்டிருக்கின்ற பட்டி மாமன்றத்தின் நடுவு பெருதகை. ஆழமான இலக்கியம், அர்த்தம், நகைச்சுவை, தேவையான உளவியல், தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம், இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வளம் வருகின்ற நடுவர் பெருந்தைகள் அவர்களே வணக்கம். என்னீங்களா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நண்பின் வணக்கம். வணக்கம் வணக்கம். நடுவர்களே, பொதுவா வந்து நன்றி சொன்னாலே வணக்கம் சொல்லக்கூடிய கைதட்டக்கூடிய ஒரு அழகான மக்கள், பண்பான மக்கள், நாகரிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஊர்ல நம்ம பட்டிமன்றம் பேசுறோம். ஆமா, நான் என்ன பேசணும்? மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு முன்பா அல்லது திருமணத்துக்கு பின்பா? இதை என்ன சுருக்கி எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? கல்யாணம் பண்ணா ஒரு மனுஷன் விளங்குவானா விளங்க மாட்டானா? விளங்க மாட்டானா? உருப்பிடுவானா உருப்பிட மாட்டானா? தேருவானா தேர மாட்டானா? சரி, நான் என்னச்சுக்கறேன், கல்யாணம் பண்ண பிறகு ஒரு மனுஷன் உருப்பிடுவானா? இப்ப நடுவரீங்க, மைது வீடுங்க வர்றீங்க, அதானே பொண்டாடி இருக்குல்ல, வீட்டுல இருக்க முடியாதானே, எதுக்கு வர்றீங்க? உங்க பெருமை நடுவர் பெருமை சொல்ல சொல்ல மக்கள் அழகா கை தட்டுவாங்க. அது பெண்கள் சிரிச்சு சிரிச்சு கை தட்டுறாங்க பாருங்க. நீ யார் தெரியுமா? சற்றே சரிந்த பார்வை ராயன். சைடில் இருந்து பார்த்தால் அண்ணன் கஞ்சா கருப்புவின் சாயம். என்னங்க கஞ்சா கருப்பு சொல்லிட்டீங்க? கொஞ்சம் தமிழின் திறம், நீங்கள் கொக்கோ கோலாவின் நிறம். ஆஹா, அடித்து பேசுவார்கள், ஒரு சிலர் அடித்து விட்டு பேசுவார்கள். ஆனால் மேடைக்கு வருகின்ற கடைசி நிமிடம் வரை ஏதேனும் நல்ல செய்திகளை படித்து விட்டு பேசக்கூடிய ஒரு நடுவர், வளர்ந்து வரக்கூடிய நடுவர் ஒருத்தர் இருக்கா தமிழ்நாட்டுல? எங்க அண்ணன் ராஜநிதியை தவிர யாருமே இல்லை. இப்ப கைத்தறிஞர் அப்படிப்பட்ட நடுவர் உங்களை பத்தி அழகான சொல்லிட்டு உள்ள போற பாருங்க. நீங்க யார் தெரியுமா? பல நூல் படித்து நீ எரியும் கல்வி, ஒரு நாளும் நினைத்து நீ வணங்கும் செல்வம், பிறர் உழைப்பினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இதோ என்ற தெய்வம் நாளே, நான் ஒரே ஒரு புன்னகை கண்ணே. அப்படிப்பட்ட நடுவர் உங்கள்ட்ட இந்த ஊர் மக்கள் மத்தியில நீங்க சரியா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட மூணே மூணு கேள்வி கேட்டு உங்களை செக்அப் பண்ணி பாக்குறோம். எத்தனை கேள்வி கேட்டு செக்அப் பண்றோம்? மூணு கேள்வி. மூணு கேள்வி. ஈஸியான கேள்வி கேட்க, கஷ்டமான கேள்வி கேட்கவா? ஈஸியான கேள்வி கேட்க. ஈஸியான கேள்வி கேட்கவா? மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, படித்த மக்கள், நாகரிக மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. நான் கேள்வி கேட்டு நீங்க சரியா பதில் சொன்னா மக்கள் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீங்க சரியா பதில் சொல்லட்டி மக்கள் உங்க கை தட்டி சிரிப்பாங்க. என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. அடங்காத பையன். ஆமா, ஒரு அழகான பொண்ணு. அழகான பொண்ணு. அதான் அந்த அக்காவை சொல்லிடுச்சு, நான் அழகான பொண்ணு இல்ல அகலமான பொண்ணு சொல்லிடுச்சு அந்த அக்கா. என்ன வித்தியாசம்? அடங்காத பையன்னா அவன் யாருக்கும் அடங்க மாட்டான், அழகான பொண்ணுனா அந்த பொண்ணு ஊர்லயே அழகான பொண்ணா இருக்கும். எங்க நீங்க எவ்வளவு பெரிய நடுவர், எவ்வளவு படித்த நடுவர், எவ்வளவு பண்பான நடுவர், உங்களை கூப்பிட்டு இருக்காங்களே, உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு. அடங்காத பையன் அழகான பொண்ணு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? அடங்காத பையன் ஊரை சுத்துவான், அழகான பொண்ணு ஊரே சுத்துவான். ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், இன்னொரு பக்கம் கருப்பா இருக்கும். இதான் பொம்பளோட மனசு. ஆம்பளோட மனசு இட்லி மாதிரி, எந்த பக்கம் பார்த்தாலும் வெள்ளையா இருக்கும். பெரிய மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும், பெரிய மனுஷனா வயசானவர். என்ன சரி,
தனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறதே மறைச்சவன் தான் பெரிய மனுஷன். தேவசம் எனக்கு தெரியாம போச்சயா. நடுவில் எங்க ஊர்லங்க ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு. சரி என்ன தான் நாலு பொண்ணை கல்யாணம் பண்ணாருங்க. நினைச்சாலே ஒரு பொண்ணாரி கல்யாணம் பண்ணாலும் ஒரு மனுஷன் வாழ மாட்டான். நாலு பொண்ணு கல்யாணம் பண்ணானா இந்த பொண்ணு இங்க பேச அந்த பொண்ணு அங்கிட்டு பேச வாழ்க்கையில பொண்ணாரி மேல கோவம் மட்டும் வண்டி எடுத்துட்டு போனாருங்க. ஓன பார்த்தா புள்ளியமத்த மோதி விழுந்தாரு. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறோம். ஓடி போய் பார்த்தா எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தவங்க பார்த்தா முடிஞ்சு வச்சுட்டாங்க. கொண்டாந்து வீட்டு வாசல போட்டிருக்கேன். கட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நாலு பொண்டாட்டிங்க நான் வாழ்க்கை திருமணத்துக்கு ஒரு சந்தோஷம்னா கட்டின பொண்டாட்டி புருஷன் பக்கத்துல வந்து அலனமா இல்லங்க. இந்த நாலு பொம்பளையும் ஏ பாடி எடுக்க போறாங்க ஏன் பங்கு என்னன்னு கேளு, ஏ பாடி எடுக்க போறாங்க ஏன் பங்கு என்னன்னு கேளு, ஏ பாடி எடுக்க போறாங்க ஏன் பங்கு என்னன்னு கேளு சொல்லிட்டு எல்லாரும் சொத்தா தான் பங்கு வச்சார. தவிர ஒரு திகழ உட்காந்து பக்கத்துல அலறையே இந்த வாழ்க்கை சந்தோஷம் எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியும். ஆனா அழகா சொல்லுவான். இதே மாதிரி எங்க ஊர்ல ஒருத்தர் ரெண்டு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிருந்தேன். சரி நான் சொன்னேன் ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியல அவளோட. நீ எப்படி ரெண்டு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணாதான் அவன் நம்ம கூட சண்டை போடுவா. ரெண்டு பொண்டாட்டி கட்டி அவள் ரெண்டு அடிச்சுக்கிட்டா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் சொன்னாரு. எப்படி மோசம் ஆகி போச்சுங்க கல்யாண வாழ்க்கையே மோசம்ங்க. ஆனா இப்படி கஷ்டப்பட்டு அழுதா கூட அவன் இறுதி ஒருத்தர் அகார பாட்டு போட்டான் ஏற்பாடு போட்டான். மக்கள் கலங்குதப்பா மடி முடிச்சே இருக்குதப்பா மக்கள் கலங்குதப்பா மடி முடிச்சே இருக்குதப்பா பாட்டு போறாங்களே இந்த வாழ்க்கை சந்தோஷம் வாங்கின எப்படி சொல்ல முடியும். நீங்க வார்த்தையில அறிமுகப்படுத்துறீங்க. ஆமா ஏங்க உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யாருங்க? சிறந்த நண்பர்கள் யாரு? நானே வீர முருகேசன். எங்க உங்களோட சிறந்த நண்பர் நீங்க? நானும் நம்மளோட சிறந்த நண்பர் கனிமொழி. நானும் உங்களோட சிறந்த நண்பர் முத்துலட்சுமி. நானும் உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யார் தெரியுமா? நம்ம நண்பர்கள் உலகத்தில் சிறந்த நண்பர்கள் யார் தெரியுமா? உலகத்திலே சிறந்த நண்பர்கள் நம்ம ரெண்டு கண்ணும் தாங்க உலகத்திலே சிறந்த நண்பர். அருமகன் எப்படி தெரியுமா? ரெண்டு கண்ணு ஒன்னாவே மூடும், ரெண்டு கண்ணு ஒன்னாவே திறக்கும், ரெண்டு கண்ணு அழுதாலும் ஒன்னாவே ஆடும், சிரிச்சாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே ஆடும். இப்படி எல்லாத்தையும் ஒன்னாவே செய்யற இந்த கண்ணு நம்ம கனிமொழி மாதிரி அழகான பொண்ணு போனா அந்த ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு மட்டும் தவக்கு நடிக்கும். தவக்கு நடிக்கும். ஆமாங்க இந்த அடிக்குதுங்க இங்க டைம். மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தெரிஞ்சுக்கங்க. வயிற்று இருக்கிறது ஆம்புல பிள்ளைய பொம்பளை பிள்ளை பாக்கணும்னா காலைல ஒரு 12 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு அங்க வந்து பிளட் டெஸ்ட் கொடுத்து யூரின் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு 2000 பணத்தை கட்டிட்டு அப்ப நம்ம சாயங்காலம் 4 ரிப்போர்ட் வரும் அது போய் உட்கார்ந்துருந்து அதுக்குள்ள நமக்கு 2000 செலவாயிரும். செலவு பண்ணிட்டு அப்புறம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரணும். ஆனா ஆம்புளைங்க எல்லாம் மாசமா இருந்தா ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை, இவன் கடை வாங்க தேவையில்லை, ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அப்புறம் 12 மணிக்கு டாஸ்மார்க் மெடிக்கல் கடை திறப்பாங்க. சரி அந்த கடையில போய் ஒரு 236 கொடுத்து 236 வில கூடிச்சு. அப்படியா? சரி கொடுத்து போல்சன் ஒரு பாட்டில் வாங்கினா போல்சன். ஆமா அது மாசமா இருக்க மாதிரி அந்த பாட்டில் மாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆமா அந்த பாட்டில வாங்கி மூடிய கலட்டி ராவா கட்டிங் அடிச்சு முடிச்சுக்கணும். அடிச்சோனே வாந்தி வந்துருச்சு. உள்ளடி பொம்புல புள்ள இருக்குன்னு அர்த்தம். வாந்தி எடுக்கணும்னா எஃபெக்ட் கொடுக்கணும். நடுவர் அதான் வேலை. பொம்புல புள்ள இருக்கும். ஒரு 1.5 கோட்டை அடிச்ச பிறக்கும் வாங்கி வல்லன்னா உள்ள ஆம்புல சிங்கம் படுத்துக்கான உள்ளடி எட்ட புள்ள ஆம்புல பிள்ளை பொம்புல பிள்ளை சேர்ந்து சேர்ந்தே படுத்து கிடக்கு அர்த்தம். ஆமா சூப்பருங்க. எவ்வளவுல 236 இந்த நொண்டி வீரன் அருளால இனிமேலுக்கு ஆம்பளையால தான் மாசமா இருக்கணும், ஆம்பளையால தான் புள்ள பேக்கணும் அப்படின்னு ஒரு இந்த நொண்டி வீரன் ஒரு சட்டத்தை போட்டாரு அப்படின்னு ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னா
சத்தியமா சொல்றேன் ஆம்பளை மாசமா இருந்தானா எந்த பிரசவமும் ஆஸ்பத்திரி நடக்காது அப்புறம் எல்லாமே டாஸ்மாக் தான் நடக்கும் ஆமாங்க எல்லாமே டாஸ்மாக் தான் நடக்கும் மாப்பிள ஊத்துற மாப்பிள உனக்கு எத்தனை மாப்பிள எனக்கு ஏழுன்னு சொல்றாங்க மாப்பிள உனக்கு மாப்பிள எனக்கு எட்டுன்னு சொல்றாங்க மாசம் தட்டுக்கடலா இருக்கு மாப்பிள என்ன பண்றது ஒண்ணுமே புரியடா மாப்பிள அப்படின்னு ரெண்டு பேரும் இந்த குறை மாசத்துல கேட்டு பேசிக்கிட்டாங்க இந்த நிற மாசத்துல உள்ள வந்து அங்க அடிப்போம் பத்தியா அடிச்சதுல போகுது அங்கேயே படுத்துருவான் படுத்துட்டு அங்கேயே உனக்கு புள்ள பிறந்துடும் ஆமா ஹாஸ்பிட்டல் பாருங்க போதில புள்ள பத்திரி கிடப்பான் இவன் இங்கே அடிச்சுட்டு பக்கத்துல வந்து குடிச்சிட்டு அரை போதில் பாருங்க இவன் போய் அங்க போய் சொல்லுவான் பொட்டாடி சொல்லுவான் ஏ தாடி சுமதி உன் புருஷன் அங்க புள்ள பத்திரி கிளம்பி தூக்கிட்டு அடிக்கப்படும் சுமதி தேடி போய் பாருங்க ஏண்டா உன்னை புள்ளைய வீட்டுல வந்து பக்கத்துல பாருல பத்து பண்ணா இங்க வாடா இங்க வாடா இங்க உன்ன புள்ளைய கையில தூக்கிட்டு அவனை தூக்கி அடி வைத்த நங்குன்னு மிதிக்க எந்தரா எந்தரா அப்படின்னு மிதிக்க அதுக்கு பக்கத்துல அதுக்கு பக்கத்துல சரக்கடிச்சுக்க சொல்லுவான் இங்க பாரு பச்சை உடம்புக்காரனா எப்படி போட்டு மிதிக்கிற பாரு பச்சை உடம்புக்காரனா எப்படி போட்டு மிதிக்கிற பாரு அப்படின்னு அவன் பக்கத்துல பிடிச்சிக்கணும் சொல்லுவான் ஏ வேகத்துல வாடா வேகத்துல பிள்ளைய தூக்கிட்டு இந்தப்பா முன்னாடி போவோம் உங்களுக்கு கை வலிக்கும் சொகுசாரக்கு நீ மிக்ஸி கொண்டாரிய ஆமா நீ என்ன கொண்டாரிய கிரைண்டர் கொண்டாரிய ஏன் இங்க உள்ள ஆடுகள் எல்லாம் வந்து என்ன கொண்டாரிய உங்களுக்கு மாவரத்தை கையை வலிக்கும் சொல்லிட்டு நீங்க கிரைண்டர் கொண்டு வரீங்க எங்க வீட்டுல ஆடுகள் கிடந்துச்சு ஆமா ஆனா ஆடுகள் ஆட்ட முடியாதுன்னு என் மாமனார் என் முன்னாடிக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தாரு சரி வாங்கி கொடுத்தாரு அதை அரைச்சாங்க
அதுக்கு ஒய்யாரம் படுத்துக்க கட்டி கொண்டாருக்கு நம்ம என்ன பண்றோம் சரி பாய் புள்ளைய பயந்துன்னு சொல்லி இப்ப துணைக்கு நம்ம படுத்துக்கிறோம் அதான் நம்ம ஆம்பளை செய்யறோம் அதான் பண்றோம் ஒரு கதவை திறந்தா இன்னொரு கதவை கைப்பிடி கடையா கிடக்குது அப்படியே விழுந்து போற பிச்சு பிச்சு இருக்காங்க கேட்டா உளுந்து சரியில்லை உளுந்து சரியில்லை மாவு சரியில்லை மாவு சரியில்லை இன்ன கல்லு பழகலங்கிறாங்க உளுந்து சரியில்லை அரிசி சரியில்லை மாவு சரியில்லை அவன் கடையிலே போய் அவங்கிற அவன் கடையில்தான் சரியா வரமாதிரி தோசை அப்படி அது சரியில்லை இது சரியில்லை சொல்லுதல் ஒழிய நான் சரியில்லைன்னு யாருமே சொல்றது கிடையாது எங்க கல்யாணம் 10 வருஷம் வச்சுக்காங்க இந்த தானி கோட்டத்துக்கு வாங்க தானி கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல் வாசல்ல ஒரு கோலச்சட்டில தண்ணி வச்சுக்கிறாரு அப்படியே முட்டை முட்டையா பச்சை கலர்ல மிதக்குது அது அள்ளிதான் அந்த எனக்கு உமட்டுற அந்த தண்ணியில்தான் தோசைகள் அப்படி அடிக்கிறாரு அடிச்சுட்டு விளக்க மரத்தில் ஒரே சாத்தான் சாத்திட்டு அந்த ஒரு ரவுண்ட கிண்ண கிடக்கு அந்த வட்ட அந்த கிண்ணத்தை எடுத்து மாவுத்தி அப்படின்னு ஊத்துறாரு 3 சொத்த சுடுகாட்டுல இருந்து எதுவும் செத்து எந்திரிச்சு போன மாதிரி எந்திரிச்சு தன்னால வருது என்ன தூக்குடா தூக்குடா தூக்குடான்னு வருது நீங்க வந்து புல்ல வச்சுட்டு புல்லு செதுக்கணுங்கிற உலகத்துட்டு இவனு செத்திரிய செத்திரிய என்ன செத்திரி என்ன தோசை சுடுறிய என்ன கொடுமைங்க நடுவில் ஒண்ணு கொண்டு கேட்கல நீங்க போய் அறிவாள் தானே ஒரு கேள்வி கேட்கறேங்க ஆம்பளையோட திருமண வயசு எத்தனை நாட்டுல ஓட்டு போறதுக்கு ஆம்பளைக்கும் 18 வயசு பொம்பளைக்கும் 18 வயசு நாட்டை ஆளுறதுக்கு ஓட்டு போது ரெண்டு பேருக்கு ஒத்த வயசை வச்சிருந்த அரசாங்கம் ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் பொம்பளைக்கு 18 ஆம்பளைக்கு 21 சொல்லுதே ஏன் இந்த உலகத்துல மண்ணை ஆள்வதை விட இந்த பெண்ணை ஆள்வது கஷ்டம்னு நாட்டுக்கே தெரியுது நடுவுறவங்களுக்கு தெரியாம அதுவும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு ஒரு கோட்டை வாங்கி அடிச்சு படுத்துருவோம் ஆனா பெண்களுக்கு மட்டும் முடியாம எப்பவுமே ஒரு 5000-10000 செலவு பண்ணாதான் அந்த பெண்கள் திருப்தி அடையும் ஒரு பொண்டாட்டியா இப்ப நான் கொஞ்சம் பழமை ஏழை காசு கடைக்கு தான் வாங்கணும் ஆமா 500 வாழை கடை தான் போட்டுருக்காரு 50 லட்சம் வட்டி கொடுத்துருக்காரு திருப்பி பாத்தீங்கன்னாக்க நீங்க தான் நடுவட்டதான் நான் வந்து 5 வட்டி வாங்கி நான் தான் கேட்டா வட்டி கொடுக்க மாட்டேங்க ஏமாத்தி போடணும் உனக்கு பட்டி மட்டும் வர மாட்டேங்குது உனக்கு எப்படி வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு கொடுக்குறது நம்மளுக்கு ஆனா கொரோனா காலத்துல போன் அடிச்சு சொன்னாரு ஆனா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண கேளுங்க ஆனா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண கேளுங்க தரேன் ஆனா நான் ஹெல்ப் பண்ணி கேட்கும் போது அண்ணா இல்ல என்ன இப்பதான் அவரு புதுக்கோட்டை அந்த டாக்டர் வந்து வாய பொழம்பு சொல்லி டார்ச் லைட் அடிப்பாரு பாத்திருக்கல டாக்டர் எங்க வாய ஆன் காட்டுங்க வாய ஆன் கட்டு டார்ச் லைட் அடிப்பாரு வாயில அடிக்கணும் சொல்லிட்டு இப்படியே லைட்டா பைக்கில் கொண்டு வருவாரு கொண்டு வந்து 500 நோட்டு இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி எழுதுவாரு 2000 நோட்டு இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி எழுதுவாரு எழுதி சொல்லுவாரு 1000 500 நோட்டு இருந்தா எக்ஸ்ரேக்கு எழுதுவாரு
ரெண்டாயிரம் நோட்டு தெரிஞ்சா சிடி ஸ்கேன் எழுதுவாரு. எழுதி விட்டு இப்ப உள்ள டாக்டர் எல்லாம் நோய்க்கு மருந்து மாத்திரை எவ்வளவுமே கிடையாது. அவன் என்னென்ன மிஷின் அவன் வசிக்கிறப்பல அவன் ஹாஸ்பிட்டல் இறக்கி வச்சுக்கிறானோ அந்தந்த மிஷின் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு டெஸ்ட் எழுதி கொடுப்பான். ஏன்னா அந்த மிஷின் கரண்ட் பில்லாம் வாடகை நம்ம தானே கட்டணும். அவன் இந்த டார்ச்சர் அடிச்சு பாக்குறது வாயை பார்க்கணும், நாக்கை பார்க்க முடியும், வாயை பொழந்துடாதிய. அவன் உங்க பாக்கெட்டை பார்க்கத்தான் டாக்டர் அடிக்கிறது. நடுவர்கள இவ்வளவையும் பண்ணிட்டு 4000 ரூபாய் காசை கொடுத்துட்டு பொண்டாட்டிய கூட்டி வந்து இப்ப நான் புதுக்கோட்டை வரணுமா? தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல நான் இங்க நிக்கிறேன். இங்க நிக்கிறீங்க? இல்ல, புது பஸ் ஸ்டாண்ட். புது பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துல என் பொண்டாட்டி நிக்கிறேன். என் கெட்ட காலம் பாருங்க, என் கூட படிச்ச புள்ள ஒருத்தி வந்த சும்மா வரக்கூடாது. வந்து நிக்கிறேன், எனக்கு கொலை ஆடி போச்சு. பக்கத்துல என் பொண்டாட்டி நிக்கிறப்ப இன்னொரு பொம்பளை டே ஜெயிச்சாலும் என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொலை ஆடி போச்சு. நான் சொன்னேன், ஒண்ணு இல்லப்பா, பொண்டாட்டிக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தோம், எல்லாம் டெஸ்ட் முடிச்சாச்சு, நான் புதுக்கோட்டை போன பசுக்காக போறேன்னு சொல்லி நிக்கிறேங்க. இந்த மாதிரி பேசிக்கி நிக்கிறப்பவே அவ போட்டி பசு வந்துச்சுங்க. அவ சும்மா வரல, அவ பெத்தரனு புள்ளையோட கூடி வந்திருந்தா. அவனோட பசியேறி போயிட்டா. பசியேறு மறு சேனையை பொண்டாட்டி கேட்டா, ஆமா அது யாருன்னு. யாரு? என் பொண்டாட்டி. நான் சொன்னேன், ஏப்பா என் கூட படிச்ச புள்ளப்பா. படிச்ச புள்ளப்பா? ஓ, அவ புருஷன் எங்க இருக்கான்னு கேட்டேன். அவ புருஷன் வெளிநாட்டுல இருக்க. வெளிநாட்டுல? துபாயில இருக்காரு. வெளிநாட்டுல இருக்கான்னு சொன்னேன். அம்மா, அந்த ரெண்டு அம்மா அதை துபாய்க்கு அனுப்புறதே நீங்க தான் பணம் கட்டியான கேள்விப்பட்டேன். அந்த ரெண்டு புள்ள யாரு புள்ளன்னு கேட்டேன். ஏண்டி அவ பெத்த புள்ளதான்? அந்த ரெண்டாவது பையன் அதுவும் அவ பெத்த புள்ளதாங்கிற. அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, அந்த ரெண்டாவது பையன் ஒன்ன மாதிரியே இருக்கிறான். எப்படி ஒண்ணா மாதிரி கண்டுபிடிச்சாங்க? அவன் வாயில விசிறு வச்சு ஊதிக்கிட்டு இருந்தான். ஊதி வா தெரியல, அதனால அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. நடுவில் அவனு சொல்லவா, இங்க உள்ள பெண்களை பத்தி சொல்லுங்க, ஒரு பொம்பளை வாய் தெரியுமா? உண்மையிலங்க 1000 கட்டெரும்போட விஷம் வந்து ஒரு பூரானுக்கு இருக்காமுங்க. 1000 பூரானோட விஷம் வந்து ஒரு தேலுக்கு இருக்கா? ஒரு தேல் கிட்ட இருக்கு. 1000 தேலோட விஷம் வந்து ஒரு நல்ல பாம்புக்கு இருக்காங்க. 1000 நல்ல பாம்போட விஷம் வந்து ஒரு பொம்புல நாக்குல இருக்காங்க. அப்படிதாங்க, எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நல்ல பாம்பு கடிச்சிருச்சுங்க, கால் கட்ட வரல. நல்ல பாம்பு கடிச்சிருச்சு, ஆனா ஒரு மணி நேரம் ஆச்சு, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, விஷம் ஏறவே இல்லை அவனுக்கு. அவன் ஆஸ்பத்திரி போல எந்த மந்திரமும் பண்ணல. சரி, ஏன்னா நல்ல பாம்பு கடிச்சு 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்ன வரைக்கும் உனக்கு விஷம் ஏறலை அப்படின்னு கேட்டாக்க, இவன் என்ன பண்ணிருக்கான்? அந்த நல்ல பாம்பு கடிச்ச இடத்துல அவன் பொண்டாட்டி விட்டு கடிக்க விட்டுருக்காங்க. நல்ல பாம்பு கடிச்சது அவன் பொண்டாட்டி விட்டு கடிக்க ஏன்டா அப்படின்னு? அவளோட அந்த நல்ல பாம்போட என் பொண்டாட்டிக்கு கடுமையான விஷங்க, அதுல அந்த கடிச்சத விட்டு கடிக்க வச்சா விஷம் முறிஞ்சிருச்சு. அப்படின்னு குடும்பத்துல சந்தேகம் உள்ள வருதோ, எந்த குடும்பம் வந்தாலும் சரிங்க, குடும்பத்துல சந்தேகம் உள்ள வந்தா குடும்பத்திற்கு சந்தோஷம் வெளியே போயிருங்க. அழகா சொல்லுமா? ஒரு அக்கா புருஷனை சந்தேகப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, என்னது மாணிச்சு? என்னாச்சு? புருஷன் ஆபீஸ் போயிட்டு வரும்போது சரி, அவர் சட்டையை போய் பாக்குறது, புருஷனோட சட்டையை போய் பாக்குறது. சரி, சட்டையை பார்த்தா பெரிய ஒரு நீல முடியா இருந்திருக்கு. சரி, நீல முடியா இருந்திருக்கு. நீல முடி டீ சாப்பிடுங்க, அந்த கதையை சொல்லிக்கிறேன். நீல முடியா இருந்திருக்கு. சரி, நீல முடியா சட்டையில இருந்து எடுத்து காட்டி, ஏய் இது என்னையாது, யாருக்கு முடி, யாருக்கு முடி அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கார் கேட்டிருக்கா. புருஷ கடந்து முடிச்சிருக்கான். ஐயோ என்னன்னு தெரியல, யாருக்குன்னு தெரியல, கடந்து தர்க்க பிறகு முடிச்சிருக்கான். நாளைக்கு பாப்பேன், இதே மாதிரி முடி இருந்துச்சு உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவோம் பாத்துக்க அப்படின்னு பொண்டாட்டி கார் சொல்லியிருக்கா. சரி, மறுநாள் ஆபீஸ் போயிட்டான். போயிட்டு வரும்போது இடையிலே பைக்கை நிறுத்தி சட்டையை கழட்டி உதறி விட்டு அங்கிருந்து அவன் எதுவும் முடிக்கிடி இருந்திருப்பதில் உதறி விட்டு சட்டையை மாட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து சட்டையை அந்த ஆங்கர்ல மாட்டிட்டு உள்ளார போயிருக்கான். உள்ள மறுபடியும் பொண்டாட்டி வந்து சட்டை எடுத்து பார்த்துருக்கு. சட்டை எடுத்து பார்த்தா அதுல பார்த்தா இன்னைக்கு ஒரு நரச்ச முடி இருந்திருக்கு. நரச்ச முடி இருந்திருக்கு. அதை அந்த பொம்பை பொண்டாட்டி எடுத்து பார்த்து சொல்லிருக்கு, பாரு ஒரு கிளவிய கூட நீ விட்டு வைக்கல, நீ ஒரு கிளவிய கூட விட்டு வைக்கல, நரச்ச முடியா இருக்கு அப்படின்னு கேட்டு இருக்கு. ஐயோ இது எப்படி வச்சு தெரியலன்னு புருஷன் தலையை பிச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணிருக்கான், மறுநாள் நல்லா சட்டை உதறிட்டு எந்த முடி இல்லாம சட்டையை போட்டு கம்பீரமா வந்திருக்கான். அன்னைக்கு தான் எந்த முடி இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இன்னைக்கு பொண்டாட்டி சட்டையை எடுத்து பார்த்துருக்கு, எந்த முடிமே இல்லை. அப்ப பேசாம இருக்க வேண்டியதானே, எந்த முடிமே இல்லைன்னு சொல்ல பொண்டாட்டி கறி கேட்டிருக்கா. அன்னைக்கு ஒரு மொட்டத்தல செருக்கி கூட நீ விட்டு வைக்கலையா, ஒரு மொட்டத்தல செருக்கி கூட விட்டு வைக்கலன்னு கேட்டிருக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுறது கூட வாழ முடியாது அப்படின்னு நேரம் கடல்ல போய் தற்கொலை பண்ணிட்டு கடல்ல செத்து மறந்துக்கிறாங்க. கடல்ல செத்து மறந்து அப்ப ஊர்ல வந்து சொல்லிக்கிறாங்க, கடல்ல செத்து மறக்காடி அப்படின்னு. அங்கிருந்து புருஷன் செத்து போயிட்டான வந்து பார்த்துட்டு அழுவாம எட்டி எட்டி பாத்துருக்குங்க. பக்கத்துல எக்கேக்கு பாத்துருக்கேன். ஏன்னு பார்த்தா பக்கத்துல வேற எவ்வளாச்சும் செருக்கி எவ்வளாச்சும் செத்து சாவான்னு பாப்பாப்புன்னு இவன் கூட யாராச்சும் செத்து சாவான்னு பாக்கலாம். பக்கத்துல பாத்துக்கிறாங்க, புருஷன் செத்து போயுமே இந்த சந்தேகம் முடியலையே, இந்த குடும்பம் உருப்பிடுமா? அழகா சொல்லுவா, சந்தேகம் புயல் அடிக்கா அது சந்தோஷ பூ புதிரு, சந்தேகம் புயல் அடிக்கா அது சந்தோஷ பூ புதிரு, புலி வச்சாலும் தெரியாம போகாதே.
இத்தனை சந்தேகம் வருது இந்த வாழ்க்கை எப்படிங்க நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல முடியும் ஒண்ணு வேணாங்க நான் என்ன சொல்ற கல்யாணம் பண்ண பிறகு குடும்பத்துல நிம்மதி இருக்காங்க என்ன பெத்தைய தாய்ங்க எங்க அம்மாவுக்கு வந்து தொண்டை வலின்னு சொல்லி இருக்கு தொண்டை வலி சொல்லி இருக்கு சரி நான் பள்ளிக்கூடத்து போயிட்டேன் என் பொண்ணு கூப்பிட்டு சொன்னா எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டி போன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி வந்து எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கா போயிட்டு லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு டாக்டர் அடிச்சுக்காரு அடிச்சு போய் சொல்லிருக்காரு அம்மா உங்க வீட்டுக்காரு உங்க மாமியாருக்கு வந்து தொண்டை வலியுமா உள்நாக்கு வளர்ந்துருக்கு அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும் 15,000 ஆகும்னு சொல்லிருக்காரு சரி ஏன் மட்டும் காசு தானே வாத்தியார் வேலை பாக்குறேன் விவசாயம் பண்றேன் கோழி வளர்க்கறேன் ஆடு வளர்க்கறேன் பட்டிமன்றம் பேசுறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்க ஏன் காசு தானங்க எங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதானே இவ டாக்டர் கொள்ள பாப்பமா கூப்பிட்டு டாக்டர் எவ்வளவு செலவாகும் 15,000 செலவாகும் 15,000 தரேன் உள்நாக்க கட் பண்றப்ப சேர்த்து அது வெளிய துண்டு நாக்கு அதே சேர்த்து அறுத்துருங்க சொல்லிட்டாங்க இப்படிதாங்க நான் ஒரு நாள் வாசல்ல உட்காந்து சேவ் பண்ணிட்டு இருந்தேங்க சேவ் பண்ணிட்டு எங்க அம்மா வாசப்படையில நடந்து வந்து தடுமாறி கீழே விழுந்துருச்சு தடுமாறி கீழே வந்து நான் சேவ் பண்ணி எந்திரிச்சு ஓடி எங்க அம்மா தூக்க முடியாம என் மண்டாட்டி சொன்னேன் எங்க அம்மா தூக்கடி எங்க அம்மா தூக்கடி அப்படிங்கிறேன் அதுக்கு என் மண்டாட்டி சொல்ற கனமான சாமான எல்லாம் டாக்டர் தூக்க விடான்னு சொல்லிருக்காங்க எங்க அம்மா கனமான சாமான நேத்து காலங்க எங்க அப்பா தண்ணி குடிக்கிற வயல்ல தடுமாறி கீழே வந்தாரு மேக்கம் போட்டு ஹாஸ்டல் தூக்கிட்டு ஓடி இருக்காங்க போய் பார்த்தாக்க இல்ல இல்ல போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தாச்சு வச்சுங்களேன் டாக்டர் வந்து பாத்துட்டு யாரும் போய் சேர்த்துதான் அப்படின்னு நான் தான் உங்க நீ என்ன வேணும் நான் தான் மருமக வெரி குட்மா மருமகன் ஒன்னமாதான் மகனும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்கன்னா உன் மாமன் செத்து இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ வெளியே வந்து சந்தோஷம் பண்ண தானே ஆட்டோ தீர் பண்ணலா ஆட்டோ காரண போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கா ஏங்க ஏனுங்க வேம ஓட்டு ஏன்டா வேமாட்டேன் எங்க ஆட்டோ காரன் வேம ஓட்டுல ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க எவ்வளவு மோசம் ஒன்னு சொல்லி முடிச்சாருங்க இந்த பொம்பளைங்க காதலுக்கும் ஆம்பளைங்க காதலுக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் என்ன சொல்லுங்க ஆம்பளுடைய காதல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க வந்து செல் நம்பர் வாங்கி எப்பவுமே செல்ல வந்து என் மகன் தான் வச்சிருப்பான் இல்லாட்டி என் மக தான் வச்சிருக்கும் இது எல்லாரும் சொல்றதுதான் ஆனா அது எப்ப பார்த்தாலும் யார்ட்டா பேசிட்டே இருக்கும் ஆனா அதை வெளியே சொல்லாதுங்க ஆனா அதை பார்த்து இதை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஆம்பளை மட்டும் வச்சுக்கலேன் காதல்ல கூட அப்படியே அவளை நினைச்சு தயிர் பான மாதிரி உருவாங்க சொல்லி முடிச்சாருங்க தயிர் பண்ண பேஸ்புக் இருக்குல்ல ஆமா இந்த செல்போன்ல இந்த பேஸ்புக் எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியலங்க நம்ம ஆம்பளையால் ஒரு போட்டோ போட்டோம்னா ஆம்பளையால் ஒரு போட்டோ பேஸ்புக்ல போட்டோம்னா அனாதைய கிடக்கு தர்மாஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில கிடக்குல போனா அது மாதிரி அனாதைய கிடக்குங்க அதே ஒரு பொம்பளை புள்ள மட்டும் ஒரு போட்டோ போட்டுட்டு ஹாய் வெரி நைஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படி லைக் கமெண்ட் பறக்குதுங்க பிளாக் கலர்ல ஈமக்கி பறக்குதுங்க கைத்தட்டில் காத்திருக்கு காவல் போனாயிருக்கு அடி கையில் நான் தேடிருக்கு எந்த நாடு தருவிருக்கு அண்ணாடு காட்சிய போல மலையில நானது பூமிக்கு கூட ஓடிச்சு வெள்ளாவி துணியாட்டோ மனசு அடியே குடிச்சு என்னை அடி நான் குடிச்சு அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து வைத்தேன் அடியே உன்னை பார்த்ததுமே
நடுவர்களே இப்படி நிறைவு செய்றங்க இந்த உலகத்தில் ஒரு மனநிறைவான வாழ்க்கை வாழ்வது திருமணத்துக்கு முன்பு தான தவிர திருமணத்துக்கு பின்பு அல்ல திருமணத்துக்கு முன்பு தாங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் இப்படி பல உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கை ஆனா திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை என்பது பொண்டாட்டி புல்லுன்னு சொல்லிட்டு தன் சுயநலத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஆகவே கூட்டு குடும்பமாக வாழ்கின்ற வாழ்க்கையில் தான் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கிறது ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் மன நிறைவான வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு முன்பே திருமணத்துக்கு முன்பே திருமணத்துக்கு முன்பே என்ற நல்ல தீர்ப்பை தான் நீங்க தருவீர்கள் நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கிறேன் கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்த வைத்து விடாதீர்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்